ஸ்ரீமுஷ்டம் தாலுகாவுக்குட்பட்ட 13க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளை ஆற்றை கடக்கும் அவல நிலை. பாலம் அமைத்து தரக்கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகளை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கள்ளிப்பாடி காவனூர் இடையே வெள்ளாறு அமைந்துள்ளது. இதனை கடந்து 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா மற்றும் மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி, விவசாய பணிகள் என அடிப்படை வசதிகளுக்கும் ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த ஆற்றின் கரையோரம் கள்ளிப்பாடி, காவனூர், மருங்கூர், கீரனூர், வள்ளியம், சக்கரமங்கலம், கார்மாங்குடி, மேலப்பாளையூர், தொழூர், கொடுமனூர், கீழப்பாளையூர், தேவங்குடி, பவழங்குடி, கீரமங்கலம் உள்ளிட்ட 13 கிராமங்கள் உள்ளன. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக காவனூர் கள்ளிப்பாடி இடையே மேம்பாலம் அமைத்து நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களை முன்னெடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறுகின்றனர். கடந்த 7 ஆண்டிற்கு முன் காவனூர் கள்ளிப்பாடி இடையே வெள்ளாற்றில் பாலம் அமைக்க இருப்பதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் வெள்ளாற்றின் கரையோரம் உள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். தற்போதைய சட்டசபையில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்த கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்ததாக கூறி வீதிகளிலும் வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டியதோடு வெள்ளாற்றுக்கு நடுவே நின்று கருப்பு கொடி ஏந்தி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்தபடி வெள்ளாற்றில் பாலம் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தி சட்டசபையில் அறிவித்து விரைந்து பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் அனைத்து கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.